நீ சென்றால் உன் கணவனை அழைத்து வர அம்மாங்க ஆகாது ஆகாதம்மா ஒரு குடும்ப பெண் கற்பிலே சிறந்த மங்கை ஒரு குடும்ப குத்து விளக்கு நீ வந்து தாசி வீட்டுக்கு செல்லலாமா தாசிகள் இருக்கக்கூடிய வாழ்கின்ற பொல்லாத இடத்திற்கு ஒரு குடும்ப பெண் போகலாமா அப்படியே நீ சென்றாலும் உன் கணவனை அழைத்தாலும் உன்னால் உன் பேச்சை கேட்டு உன் கணவன் வரமாட்டான் உன்னால் அழைத்து வர முடியாது அப்ப என் கணவர் எங்க மாமன் மாமி தந்தால் என் பிள்ளையோடு அரண்மனைக்கு வா அப்படிலாம் உயிரை விட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் போய் கூப்பிட்டாவே என் கணவர் வருவாரு நீ தாசி அரண்மனைக்கு போக வேணாம் சொல்றீங்க அப்ப என் கணவர் என்ன தேடி எப்படி வருவார் அதற்குதான் அம்மா உனக்கு உதவி செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறேன் அப்படியா நீ தாசி வீட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டாம் எப்படி இங்கு இருந்தபடியே உன் கணவனை இங்கு வரவழைக்கக்கூடிய மார்க்கத்தை நான் சொல்கிறேன் அதுதான் எப்படி ஐயா அம்மா அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அம்மாங்க முதல்ல பணியில கண்ணு முடிச்சாலே தொண்டை கட்டிக்கிறது அதனால இதுக்காக போய் மாத்திரெல்லாம் தின்னு தின்னு உடம்பெல்லாம் பொண்ணு நனமாக வேற வழி கிடையாது ஆராதர மந்திரத்தால் ஆனனையே அழைக்கலாம் சொல்றீங்களே ஆமா அந்த ஆராதர மந்திரத்தால் ஆவது என்ன ஐயா ஆராதார மந்திரத்தினுடைய பலன் பலன் என்ன அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு கேக்குறேன் ஆமா அம்மா ஐயனே அந்த ஆராதார மந்திரத்தால் என்னென்னலாம்
மாமியை பார்க்கல திரு மூர்த்தியும் கத்தலாம் அப்படி மும்மூர்த்தியை பார்த்திடலாம் சாமலாபுரியாலும் சாமலாபுரி ஆண்டு வரக்கூடிய யம தர்மனையும் பார்க்கலாம் அவரையும் கட்டலாம் இறந்து போன இந்த உடலுக்கு மறுபடி உயிர்ப்பு கொடுத்து எழுப்பலாம் மும்மூர்த்தி தேவர்களையும் பார்க்கலாம் வேண்டுமானால் அவர்களை கட்டலாம் சாமலாபுரி வேந்தனையும் கட்டலாம் இறந்து போன உடலுக்கு ஆராதார மந்திரத்தின் சக்தியால் உயிர் கொடுத்து எழுப்பலாம் அப்பேற்பட்ட மகிமைப்படுத்ததம்மா ஆராதார மந்திரத்தினுடைய மகிமை எனக்கு எதுவுமே தெரியாது என் செவீட மார்க்கமாகவே அந்த ஆராதார மந்திரத்தை உபதேசம் செய்தால் நான் இங்கிருந்தபடியே ஒரு மண்டலம் 48 நாள் முருகனுடைய ஓவியத்தை வைத்து என் கணவர் வர வேண்டும் என்று பூஜிக்கிறேன் ஆராதார மந்திரம்னா என்ன அதை சொல்லி கொடுத்தாதானே நான் அதை சொல்லி வணங்க முடியும் வணங்க முடியும் ஆராதார மந்திரம்னா என்ன தெரியுமா காவல சொல்லுங்க எல்லாரும் கேக்குறவங்க ஓம் சரவண பவாய நமக சரவண பவாய நமக கந்தாய நமக இடும்பாய நமக இந்த மந்திரத்தை முருகப்பெருமானுடைய ஓவியத்தை வைத்து ஓம் சரவண பவாய நமக ஓம் கந்தாய நமக கடம்பாய நமக இடும்பாய நமக இப்படி சொல்லிய ஒரு மண்டலம் 48 நாள் அந்த முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த மந்திர சக்தியானது அந்த சாந்தசேரன் மனதை மாற்றி அவனை திருத்தி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆமாமா அதனால முருகப்பெருமானுடைய ஓவியத்தை வைத்து நீங்கள் பக்தியோடு வழிபட்டு வாருங்கள் நீங்க வந்து தாசி வீட்டுக்கு போக தேவையில்லை அப்படி ஏதாவது ஆபத்து ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் என்று நினைத்தால் ஐயா நாரதரே என்று சொன்னால் போதும் உங்கள் முன்பாக வந்து உங்கள் குறையை தீர்த்து வைக்கிறேன் அதுக்கு உண்டான உபாயத்தை தெரிவிக்கிறேன் நாரத மகாமுனிவரே ஏன்னா கீர்த்தியும் உபாயம் தெரிவிக்கிறேன் ஓது மந்திர மாட முருகாவனுக்கு ஓங்கார பொருளும் மாட Yeah.
ها 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 ها